வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ், டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஊர் உலகம் இணைந்து வழங்கும் நவராத்திரி இசைச்சாரல். இன்னைக்கு நவராத்திரி 9வது நாள். இன்னைக்கு இசைச்சாரலில் பாட போகிறது குமாரி ஹம்சிகா சந்திரசேகர், இவங்களுடைய குரு ஸ்ரீமதி ருக்மணி ராம், விதுஷி அர்ச்சனா, விதுஷி ஆர்த்தி. இவங்க கூட சேர்ந்து மிருதங்கம் வாசிக்க போகிறார் திரு ஆதித்யா ஸ்ரீனிவாசன், இவருடைய குரு டாக்டர் பிரபஞ்சம் ஸ்ரீ ரவீந்திரன் அவர்கள். இன்றைக்கி ஹம்சிகா சந்திரசேகர் பாடப்போகிற முதல் பாட்டு வர்ணம் ராகம் சுத்த தன்யாசி தாளம் ஆதி. ஸ்ரீ ஹனி பாபா கமா பனி சகனி சனி பாபா கமா பனி சகனி
சனி கமபனி சகாகனி நிக கமக சனி சகமாம்பிகே மாயே ஹரிகேஷ ஜாயே கமனி நிமக சனி கமபனி சகாகனி நிக கமக சனி சகமாம்பிகே மாயே ஹரிகேஷ ஜாய பனி பபனி பப மம பம கமக சனி சகம கம பனி சனி சபனி மப கமாம்பிகே மாயே ஹரிகேஷ ஜாய பனி பபனி பப மம பம கமக சனி சகம கம பனி சனி சபனி மப கமாம்பிகே மாயே ஹரிகேஷ ஜாய பாடப்புற அடுத்த பாட்டு மாயவன் தங்கை நீ ராகம் பௌலி தாளம் ஆதி. மாயவன் தங்கை நீ மரகதவல்லி நீ மாயவன் தங்கை நீ மரகதவல்லி நீ மந்திரஸ்வரூபிணி மாயாஸ்வரூபிணி மந்திரஸ்வரூபிணி ஸ்வரூபிணி மகேஸ்வரியுமான மலையர சன்மகளே மகேஸ்வரியுமான மலையர சன்மகளே தாயே மீனாட்சி சத்குணவல்லினி தாயே மீனாட்சி சத்குணவல்லினி பிரணவ ஸ்வரூபியே பிரசன்னவல்லினி பிரணவ ஸ்வரூபியே பிரசன்னவல்லினி ஆனந்தவல்லினி அகிலாண்டேஸ்வரியே ஆனந்தவல்லினி அகிலாண்டேஸ்வரியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அழகான காஞ்சி பாடப்புற அடுத்த பாட்டு அம்மா ரேவதி ராகம் ஆதி தாளம். அம்மா அம்மா தேவிகா
இவங்க பாட போகிற அடுத்த பாட்டு சாரு கட்டாட்சி சாருகேஷி ராகம் ஆதிதாளம். சாரு கட்டாட்சி சாருகேஷி சாரசாட்சி மாபாஹி காமாட்சி
இவங்க பாட போகிற அடுத்த பாட்டு அம்பா பரமேஸ்வரி, ராகம் செஞ்சுருட்டி, ஏக்கதாளம். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா சந்திர கலாதரி சம்பு மனோஹரி ஹே சிவ சங்கரி பாலயமா அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி இவங்க பாட போகிற அடுத்த பாட்டு விநாயகுனி, மதிமாவதி ராகம், ஆதிதாளம். விநாயகுனி வலனு ப்ரோவ ஜரி
பாடப்போற அடுத்த பாட்டு மங்களம் சௌராஷ்டிரம் பவமான சுதுடு பட்டு பாதாரவிந்தமுனகு நீநாம ரூபமுனகு மங்களம் ராஜீவ நயன தியாக நவராத்திரி இசைச்சாரல் 9 நாள் நிகழ்ச்சியை எல்லாருமே வந்து பார்த்து கேட்டு கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் வேலை பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்சிலேருந்து இவங்க வந்து மிஸ்ஸஸ் சாந்தி பார்த்திபன், இவங்க வந்து ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் டிநகர், சங்கீதா செந்தூர்பாரி, உங்கள் எல்லாருக்குமே முதலே இவங்களை தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களால தான் நம்ம வந்து இந்த இசை கச்சேரியை வந்து நீ உங்களுக்கு கண்ணுக்கு விருந்து கிடச்சிது இவங்களால தான். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வந்து இப்போ வந்து மிஸ்ஸஸ் சங்கீதா செந்தூர் பாரி, அவங்கள ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்லுவோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதனால இதே மாதிரி வந்து இன்னும் பல நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்கணுங்கிறது எங்களோட ஆசை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து பண்ணது வந்து பிரியா. ஸோ இப்போ நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க. இவங்க தான் நாங்கள் வந்து எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஷெட்யூல் அப்படிலாம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கூட முகசுலிக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பின்னாடி இருக்கிற சாரீஸ் மாதிரி எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்க பேர் வந்து பிரியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மிஸ்டர் முரளி. இவர் வந்து உங்களுக்கு என்னென்ன சாரி போடணும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு டிசைட் பண்ணார். மகாலட்சுமி சில்க்ஸில் வந்து அவர் வந்து தேங்க்யூ முரளி. தேங்க்யூ. அடுத்தது வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து டிஎன்சிலேருந்து மிஸ்டர் பாஸ்கர், அப்புறம் மிஸ்டர் ஷரீஃப் இவங்க தான் பண்ணது. நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் இந்த ஸ்டேஜ் ரெடி ஆகாமல் போகக்கூடாதுங்கிறதுல வந்து இவங்க ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த ஸ்டேஜ் இவ்வளோ அழகாக அமைஞ்சதுக்கு வந்து காரணம் வந்து பாஸ்கரும் ஷரீஃப் என்னது ஒரு நைட்டில் போட்டு ஒரு நைட்டில் ஓவர் நைட்டில் இது பண்ணி கொடுத்தாங்க, ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம கேமராமேன் பார்க்கணும், நீங்கள் எடிட்டர் பார்க்கணும், ஃபோட்டோகிராஃபர் பார்க்கணும், எல்லாரையுமே பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலி கருவா உருவாகிறதுக்கு காரணம் வந்து முரளி தான். முரளி வந்து ஓவர் நைட்டில் ஒரு நாள் வந்து தெரியுது இந்த மாதிரி வந்து நவராத்திரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் கொடுத்தாரு. ஆனால் அப்படி ஓவர் நைட்டில் வந்து அது வந்து இவ்வளோ நல்லா டெவலப் ஆகும்னு நாங்களே எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக உங்களுக்கெல்லாம் ரிலே பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி டீம் தான். மகேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெகன், ஜெகன் இவங்களும் அதே மாதிரி இந்த ஓவர் நைட்ல வந்து சொல்லி ஓவர் நைட்ல இவங்களுக்கு காலையில தகவல் கொடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க.
ஆக்சன் ரீப்ளே இந்த கட் டச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வந்து மிஸ்டர் மோலி பல வீடியோ ஆனா இந்த முரளி நீங்க வர போட்டு தேடிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிரோம் ஓகே சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த 9 நாளும் நீங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பாத்திருப்பீங்க ஏன்னா கண்ணுக்கு காதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஒரு விருந்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த டீமோட அடுத்தது வந்து மார்கழி இசை கச்சேரியில் நாங்கள் சந்திக்கிறோம்